ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷோபனா சாந்தகுமார். வெல்கம் டு ஷோபனாஸ் கிச்சன் தமிழ். ஏற்கனவே நாங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைக்கு நான் இன்னும் ஒரு வித்தியாசமான, அதே நேரத்தில் ரொம்பவும் டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது சிக்கன் வடை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் கடலைப்பருப்போட சிக்கனையும் சேர்த்து எப்படி ஒரு வடை செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்களும் வாங்க, இந்த டேஸ்டியான சிக்கன் வடையை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த வடை செய்கிறதுக்காக நான் 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த கடலைப்பருப்பை குறைஞ்சது 2 மணித்தியாலம் ஊற விட்டு கொள்ளுவோம். இப்போ இந்த கடலைப்பருப்பு ஊறுற டைமில் நாங்கள் இந்த வடைக்கு தேவையான சிக்கனை அவிச்செடுத்து கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன். இதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இந்த சிக்கன் அவிக்கிறதுக்கு தேவையான தண்ணியையும் சேர்த்து இந்த சிக்கனை அவிச்செடுப்போம். இப்போ பாருங்க, இந்த சிக்கனும் நல்லா அவிஞ்சு வந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த சிக்கனை இறக்கி கொள்ளுவோம். ஏற்கனவே நாங்கள் கடலைப்பருப்பை ஊற வச்சு கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் ஆயிட்டுது. இப்போ பாருங்கள், இந்த கடலைப்பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ நாங்கள் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நீக்கிட்டு தனியாக கடலைப்பருப்பை மட்டும் வடிச்செடுத்து கொள்ளுவோம். இந்த கடலைப்பருப்புலேருந்து 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பை தனியாக எடுத்து வச்சு கொள்ளுவோம். மீதமாக இருக்கிற கடலைப்பருப்பை இவ்வாறு ஒரு கிரைண்டர் கப்பில் சேர்த்து அரைச்செடுத்து கொள்ளுவோம். ஒருவேளை உங்களோட கிரைண்டர் கப் நல்ல பெரிய கப்பாக இருக்கும்னு சொன்னால், எல்லாத்தையும் நீங்கள் ஒரே தரத்தில் சேர்த்து அரைச்சி கொள்ளலாம். இல்லாட்டிக்கு இவ்வாறு 2 தரமாக அரைச்செடுத்து கொள்ளுங்க. இப்போ இதோட நான் 75 கிராம் வெங்காயமும் அதோட 15 கிராம் இஞ்சியும் எடுத்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் நறுவந்துருவலாக அரைச்செடுத்து கொள்ளுவோம். எப்போவுமே நீங்கள் இந்த கடலை வடைக்கு கடலைப்பருப்பை அரைக்கும் போது இவ்வாறு நறுவந்துருவலாக அரைச்சி கொள்ளுங்க. அப்போ தான் அந்த வடை நல்ல கிறிஸ்பியாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த கடலைப்பருப்பு, வெங்காயம், இஞ்சியெல்லாம் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை நாங்கள் இறக்கிட்டு மீதமாக இருக்கிற கடலைப்பருப்பு, வெங்காயம், இஞ்சி அதோடு இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பும் அதோடு 2 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் நாங்கள் அந்த நறுவந்துருவலான பதத்துக்கு அரைச்செடுத்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த கடலைப்பருப்பெல்லாம் அரைச்சி முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்கிற சிக்கனையும் இந்த கிரைண்டர் கப்பில் சேர்த்து நல்லா அரைக்காமல் ஒரு நறுவந்துருவல் பதத்துக்கு அரைச்செடுத்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த சிக்கனை நல்லா நறுவந்துருவலாக அரைச்செடுத்துட்டோம். இப்போ இதை நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பை அரைக்காமல் எடுத்து வச்சுனாங்க. அதையும் இந்த கலவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இந்த வடைக்கு தேவையான உப்பை சேர்த்து கொள்ளுவோம். ஏற்கனவே நாங்கள் சிக்கன் அவிக்கும் போதும் அதோட கடலைப்பருப்பு அரைக்கும் போதும் கூட உப்பு சேர்த்துனாங்க. அதால் உப்போட அளவை பார்த்துட்டு சேர்த்து கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த வடைக்கு தேவையான கலவையெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த வடையை எப்படி பொரிச்செடுக்கலாமான்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை விட்டு கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயும் நல்லா சூடாகி வந்துட்டது. இப்போ நாங்கள் இந்த வடையை இந்த எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு கொள்ளுவோம். இந்த வடையோட சைஸை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பெருசாகவோ அல்லது சின்னனாகவோ செய்து கொள்ளலாம். இந்த வடையை பொரிக்கும் போது நீங்கள் எல்லா வடையையும் செய்து வச்சுட்டு பொரிக்க தொடங்காமல் எண்ணெய் கொதித்ததும் உடனே தட்டி எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு கொள்ளுங்க.
நீங்கள் இந்த வடையை பொறிக்கும் போது நீங்கள் எடுத்துருக்கிற எண்ணெயிற அளவு கேட்ட மாதிரி வடையை சேர்த்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் கூடுதலாக வடையை சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வடை உடைஞ்சு போயிடும். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி கரண்டியும் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு பக்கம் நல்லா பொறிப்பட்டு வந்த பிறகு மற்ற பக்கமாக திருப்பி கொள்ளுங்க. அதோடு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த வடையெல்லாம் பொறிச்செடுத்து கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் அடுப்பை நல்ல ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வடை வெளிப்பக்கம் நல்லா சுவந்து வந்துடும். அதே நேரத்தில் உள்பக்கம் பொறிப்படாமல் பச்சையாக இருக்கும். அதால் அடுப்பட ஹீட்டை பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் அங்கே சிக்கன் வடையெல்லாம் பொறிச்சு முடிச்சிட்டோம். எல்லா வடையும் நல்லா பொறிப்பட்டு நல்லா கோல்டன் கலராகவும் அதே நேரத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் கடலை பருப்பை அரைக்காமல் அப்படியே சேர்த்தனாங்க. அந்த கடலை பருப்பெல்லாம் பார்க்குறதுக்கு நல்ல வடிவாகவும் அதோடு நாங்கள் இந்த வடையை சாப்பிடும்போது அந்த கடலை பருப்பெல்லாம் வாயில் கடிபடும் போது இன்னும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. வழக்கமாக கடலை பருப்பு வடைன்னு சொன்னால் யாருமே பிடிக்காதுன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. நாங்கள் இந்த வடையில் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக சிக்கன் சேர்த்திருக்கிறதால இந்த வடை நல்ல டேஸ்டாகவும் அதே நேரத்தில் நல்ல வாசமாகவும் வந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 250 கிராம் சிக்கனும் அதோட 200 கிராம் கடலைப்பருப்பும் எடுத்துனாங்க. இதிலிருந்து நாங்கள் 18 வடை செய்து எடுத்துருக்குறோம். இந்த எண்ணிக்கை நீங்கள் இந்த வடையை தட்டுற சைஸுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் செய்த வடையெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாகவும் அதே நேரத்தில் வெளிப்பக்கம் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த வடையோட உள்பக்கம் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்களே பாருங்கள், உள்பக்கமும் நல்லா பொறிப்பட்டு அதோட இந்த சிக்கனும் கடலைப்பருப்பும் சேர்ந்து நல்லா வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் வந்திருக்குது. நீங்கள் இந்த வடையை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து டீயோடு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவும் அருமையாக இருக்கும். உங்களுக்கும் இந்த சிக்கன் வடை பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீண்டும் சந்திப்போம்.